தன்னுடைய மாசான நடிப்பு மூலியமாகவும் அசத்தலான நடனத்து மூலியமாகவும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கவர் தான் தளபதி விஜய். இவருக்கான ரசிகர் பட்டாலும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் மிக பிரம்மாண்டமாகவே இருக்கு. இவருடைய படங்கள் எப்பெல்லாம் திரைக்கு வருதோ அந்த நாள அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. கடந்த தீபாவளி அன்னைக்கு தளபதி விஜய் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமாக உலகம் முழுவதும் திரைக்கு வந்த படம் தான் சர்க்கார். இந்த படம் வெளிவந்து பல சர்ச்சைகளை ஏற்படுத்தினாலும் மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி தெரி மற்றும் மெர்சல் இரண்டு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த இயக்குனர் அட்லியோட மூணாவது முறையாக கூட்டணி அமைச்சு எடுக்க இருக்க படம் தான் தளபதி 63. இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்க போறாங்க. மேலும் முக்கியமான கதாபாத்திரத்தில் கதிர் மற்றும் விவேக் யோகி பாபு போன்றவர்கள் நடிக்க போறாங்க. இந்த படத்துக்கு தளபதி விஜயோட இதுக்கு முன்னாடி மெர்சல் மற்றும் சர்க்கார் இரண்டு மிகப்பெரிய ஹிட் ஆல்பங்களை கொடுத்த இசைப்பயில் ஏ ஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு இசையமைக்க போறாரு. இந்த படம் ஒரு உமன்ஸ் ஃபுட்பால் டீமை மையமாக வச்சு எடுக்க போறனால இதுக்கு முன்னாடி தளபதி விஜயோட கெரியர்ல நடிக்காத ஒரு ரோல் இந்த படத்தில் நடிக்க போறாரு. மேலும் இந்த படத்துல தளபதி விஜய் அவர்களை வெறித்தனமா காட்ட போறதா இயக்குனர் அட்லி தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில இந்த படத்துடைய பூஜை இன்னைக்கு பிரம்மாண்டமா சென்னையில நடந்திருக்கு. இதுல தளபதி விஜய் மற்றும் இயக்குனர் அட்லி போன்ற பல பேரும் இதுல கலந்திருக்காங்க. அந்த புகைப்படம் இப்ப வெளியாகி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருக்கு. இதை தொடர்ந்து இந்த தளபதி 63 படத்துல வில்லன் யாரு அப்படிங்கறத இப்ப ரிவீல் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல மொத்தமா மூணு வில்லன்களுக்கு மேல நடிக்க போறதா இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது யார் யாருன்னு பார்த்தா தமிழ் சினிமாவோட பிரபலமான வில்லன்கள் ஒருவர்தான் ஆனந்த் ராஜ். இவர் இந்த படத்துல ஒரு முக்கியமான வில்லன் ரோல் பண்ண போறதா இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அடுத்து டேனியல் பாலாஜி, இவர் இதுக்கு முன்னாடி தளபதி விஜயோட பைரவா படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து இப்போ இந்த படத்துடைய முக்கியமான வில்லனா நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் நடிக்க போறதா இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இவர் இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் கூட என்னென்ன படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்காருன்னு பார்த்தா கில்லி, போக்கிரி, வில்லு போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. இது எல்லாமே மெகா ஹிட்டான படங்கள் தான். அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுற ஹீரோ வில்லன் காம்போ இவங்க மட்டும்தான். சோ தளபதி விஜய் கூட பிரகாஷ் ராஜ் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்ப இணைய போறதா இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதனால ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிருக்கு. மேலும் இந்த படம் வரப்போற தீபாவளிக்கு மிக பிரம்மாண்டமா உலகம் முழுவதும் திரைக்கு வர இருக்கு. இந்த வீடியோவை பாக்குற நீங்கள் யாரும் பிரகாஷ் ராஜ் அவர்கள் தளபதி விஜய் கூட திரும்பி வில்லனா நடிக்க போறதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.